Welcome back to my channel, Kiran Velu. So I'm back with full on energy. Okay, so now I'm 72 hours. I have to put the video on, but I couldn't put the video. எனக்கு ஃபுல் ஜோராக இருந்துச்சு, என்னால் எழுஞ்சிக்க கூட முடியல. ஸோ நான் அந்த கண்டிஷனில் இருந்தேன். ஸோ அதனால் என்னோட வீடியோ போட முடியல. ஆக்சுவலி என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ நான் நீ சொன்ன மாதிரியே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த கை ஃபுல்லாக ஹெவியாகிடுச்சு. இந்த கை என்னால் எடுக்கக்கூட முடியல, இட் வாஸ் ஸோ ஹெவி. ஸோ வந்து இந்த கையில் ஃபுல் பெயின் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அப்புறம் எங்கள் மம்மி சொன்னாங்க நைட்டு டேப்லெட் எடுத்துக்கோமா, எனக்கு தெரிஞ்ச நோர் சொன்னாங்க. ஸோ உனக்கு பாடி பெயின்லாம் இருக்கும், எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பட் நான் ஒரு பெரிய சூப்பர் உமன், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் சொல்லிட்டு அதெல்லாம் என் தேவர் எனக்கு அப்படி சரியாகும்னு சொல்லிட்டு எங்க மம்மி ஸ்தாராக சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் என் மம்மியும் கண்டுக்கல, சரி போன் எப்படா போய்க்கோ அன்பைக்கும் போது தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி சும்மா விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் தூங்கி காற்று நினைச்சிக்கும் போது லைக் ஏர்லி மார்னிங் எனக்கு தான் தெரியுது என்னோடய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு. லைக் ஐ கேன் ஃபீல் நான் வந்து டயர்டாக ஃபீல் ஆகுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் விடல, ஏன்னா எனக்கு சில பேர் பயப்படுத்துனாங்க, நீ நாத்தாவும் டயர்டாக இருந்தாலும் நீ ஆக்டிவாக என்ன பண்ணுற இதெல்லாம் பண்ணிட்டேரு, அப்போ தான் உனக்கு அந்த மெடிசன்லாம் க்ளீனாக ஒர்க் ஆகும், இல்லைனா அப்படியே அங்கங்கே பிளாக் ஆகிடுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன நிறைய பேர் பயப்படுத்துனாங்க. ஸோ அதனால் நானும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாக்கிங்லாம் போனேன். போய் ஜாகிங் பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் முடியல. இந்த கையெல்லாம் அப்படியே எனக்கு இல்லாத ஃபீலிங், ஃபுல் வீக்கான ஃபீலிங், அப்படியே இந்த ஷோல்டர்லாம் எனக்கு ஃபீலே ஆகலை. ஸோ இந்த ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்த பெயின். ஸோ இந்த ஷோல்டர் பெயின் வந்த பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ போனால் போட்டோ விட பரவாயில்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். டைம் போக போக மத்தியானம் ஆக ஆக வந்துட்டு எனக்கு டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஜுரம், ஃபுல் ஜுரம், எனக்கு பாடி ஃபுல்லாக ரொம்ப ஹீட் ஆகி எனக்கு ஃபுல் பாடி பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் எங்க சொன்னாங்க, நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் டேப்லெட் போட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ஒரு 2 hours தூங்கின பிறகு எனக்கு எல்லா ஜுரமும் போயிடுச்சு. பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜுரம் போயிடுச்சு ஃபுல்லாக. பட் ஆனால் பாடி பெயின் மட்டும் இருந்துச்சு, இந்த ஷோல்டர் பெயின் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ கூட லைட்டாக ரொம்ப எப்போனா வீக்காக ஃபீல் ஆனால் இந்த ஷோல்டர் தான் ரொம்ப நோவுது, நோவுதுன்னா ரொம்ப இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது மட்டும் தான் அந்த இமீடியட் ரியாக்ஷன், அந்த வேக்சினேஷனோட எஃபெக்ட். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு டேப்லெட் எல்லாம் போட்டிங்கன்னா டிபி நார்மல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் என்ன சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல விட்டமின் சி இருக்கிற ஃபுட் சாப்பிடுங்க, உங்களோட இம்யூன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டே இருங்க, ஏன்னா இட் வில் கீப் யூ ஆக்டிவ். வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க, அண்ட் எப்பவுமே ஆக்டிவாகவே இருங்க. லைக் ஓவர் ஸ்லீப் எல்லாம் பண்ணாதீங்க, இட் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். ஓவர் ஸ்லீப் பண்ணிங்கனாலே உங்கள் பாடி ரொம்ப வீக் ஆகிடும், வீக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சோம்பேறி ஆகிடும். நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓவர் ஸ்லீப் எல்லாம் பண்ணாதீங்க, ஸோ ஆக்டிவாக இருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நார்மல். ஸோ இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க, அதுதான் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட். ஸோ வேக்சினேஷன் எடுத்து ஒரு 3 days தான் இந்த எஃபெக்ட் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு வீக் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இட் வில் பி நார்மல். இதுக்கு பயந்து வந்து வேக்சினேஷன் வேணா ரொம்ப பயமாக இருக்கலாம் சொல்லலாம் நீங்கள். இதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக வேக்சினேஷன், ஸோ நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ இப்போவே எடுத்துக்கோங்க அவைலபிளாக இருக்கும் போதே. ஸோ அதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆக ஆக டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போவே ஜாஸ்தி தான் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி வென் இட் பிகம்ஸ் மஸ்ட் அப்போ இருக்கும்போது டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைஃப்பை நான் கொஞ்சம் ரிலீஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சொல்லணும் அந்த பிறகு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய வேக்சினேஷன் ஜேர்னி. இது ஃபர்ஸ்ட் டோஸ் கேண்ட் ஆகுது. ஸோ நான் செகண்ட் டோஸ் வரும் போது நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்டர் தென் ஸ்டேச்சு சீன் தி அதர் வீடியோஸ். ஸோ யாரெல்லாம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் யூ ஃபீல் டு லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் த வீடியோ. சீ த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தென் பாய் ஃப்ரம் கிரண் வீலு. சி யூ தரா, பாய்.